ஒரு டாக்குமெண்ட்டை மொபைல் ஆப் மூலயமா நாம் எப்படி ஸ்கேன் பண்ண போகிறோம் அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம் சிஎஸ் ஸ்கேனர் அப்படின்றத ப்ளே ஸ்டோரில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் மொபைலில் அதை இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த க்ரீன் கலர் மாதிரி எதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னே இப்படி ஓப்பன் ஆகும் சிஎஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோன்னே கேமரா ஓ ஓப்பன் ஆகும் அந்த கேமரா ஓப்பன் ஆகணுன்னே ஒரு உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை அதை எடுத்து வைக்கிறீங்க நான் டாக்குமெண்ட்டுக்கு பதிலாக ஒரு நோட்டினுடைய ஒரு இதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த இதை கிளிக் பண்ணோடனே இப்படி கிளிக் ஆகிக்கும் கிளிக் பண்ணியாச்சு இப்போ ப்ராசஸிங் ஆகுது ப்ராசஸிங் ஆனோடனே நாலு வாரம் கிளிக் ஆகி மொத்தம் இப்படி இந்த மாதிரி வந்து நிற்கும் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த இடத்த நாம் தேவைக்கு ஏற்ப வச்சுக்கணும் நாலு மூளையும் கரெக்டாக இருக்கிற மாதிரி அப்போ தான் டாக்குமெண்ட் பிரிண்ட் எடுக்கிறதுக்கோ வேறு மற்றபடியான செயல்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கரெக்டாகிடுச்சி இப்போ பாருங்கள் ஓகே கொடுத்தோடனே அது வந்துடுச்சு இதில் கீழே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பிளாக் அண்ட் ஒயிட்டு கலரு நார்மலு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்கும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஸ்கேன் பண்ணியாச்சு நான் வேரியேஷனுக்காக மாற்றி பா காட்டுறேன் உங்களுக்கு நம்ம கான்ட்ரஸ்ட் பிரைட்னஸ் எல்லாம் குறைச்சிக்கலாம் நம்மளுக்கு கிளியராக எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம் நம்ம ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் ப்ரிண்டர் இருந்துச்சுன்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்கேன் பண்ணது நம்ம கண்டினியூவாக அடுத்தது எடுக்கணும் அப்படின்னா கண்டினியூன்னு கொடுங்க இல்லை எனக்கு இதே போதும் அப்படின்னா டன் கொடுத்து இது பண்ணுங்கள் இப்போ கண்டினியூவாக அடுத்த பேஜ் எனக்கு தேவைன்றதுக்காக நான் திரும்பியும் கண்டினியூ கொடுத்து எடுக்கிறேன் ஏன்னா நிறைய டாக்குமெண்ட் எடுக்கிறப்ப கண்டினியூ பண்ணிங்கன்னா தான் கண்டினியூவாக வரும் பாருங்கள் அடுத்த பேஜ் நான் அதே மாதிரி ஸ்கேன் பண்ணிக்கிட்டேன் முதல்ல எப்படி பண்ணிங்களோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ அதே ஸ்டேஜுக்கு வந்துருச்சு இப்போ பாருங்கள் ரெண்டு பேஜ் ஸ்கேன் பண்ணியிருக்கிறேன் இப்போ இந்த ரெண்டையும் கிளிக் பண்ணி சென்ட் பண்ணுறதுனா சென்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வாட்ஸ்அப்பில் இதை சென்ட் பண்ண போகிறேன் ஜேபிஜியாக கிளிக் பண்ணிக்கிட்டேன் வாட்ஸ்அப்பில் போய் இப்போ பிடிஎஃபாக வேணும்னா பிடிஎஃபில் க்ளிக் பண்ணிக்கலாம் ஜேபிஜி வேணும்னா ஜேபிஜியில் கிளிக் பண்ணிக்கிறான் நான் இப்போ ஜேபிஜியை இதை க்ளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் இப்போ அனுப்ப போகிறேன் அனுப்பியாச்சு இப்போ அந்த வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி நான் பார்க்க போகிறேன் இது அவங்களுக்கு செண்ட் ஆகிடுச்சு இப்போ அவங்க பிரிண்ட் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போயிடுச்சு இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தேவைன்னா சாரல் ப்ளஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்